உலகத்திலே மிக உயரமான காலபைரவர் கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? காசிக்கு அடுத்து இந்த காலபைரவர் கோயில் தான் மிக சக்தி வாய்ந்த காலபைரவர் கோயில். கின்னஸ் புத்தகத்தில் உலக சாதனை படைத்த 39 அடி காலபைரவர் கோவில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. பஞ்சலோகத்தில் 650 kg எடை உள்ள ஸ்வர்ண ஆகஸ்வர பைரவர் சிலை தான் நம்ம பார்க்கறோம். இந்த கோவில் கருவறைக்கு பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த கருவறையில போயிட்டு நாம சாமியை கும்பிடலாம். விஜய் சாமிஜி அவரால் உருவாக்கப்பட்ட இந்த காலபைரவர் கோவில். ஹாய் மக்களே, நான் உங்கள் டிராவல் விஜய். இந்த காலபைரவர் கோயிலுக்கு நீங்கள் எப்படி வருதுன்னா, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேற ஒரு ஸ்டேட்டில் எங்கே இருந்தாலும் இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேருங்க. அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து காங்கயம் போகிற வழியில் அவல் பூந்துரை பஸ் ஸ்டாப்பில் வந்து கவர்மெண்ட் பஸ் அவைபிளாக இருக்குது. அந்த பூந்துரையில் தான் ஆப்போசிட்டில் இந்த மிகப்பெரிய காலபைரவர் கோயில் இருக்குது. சிவபெருமானின் மறு உருவமான பைரவர். அந்த பைரவரில் வந்து 64 வகை இருக்குது. அந்த 64 பைரவரில் வந்து மிக முக்கியமான பைரவர் தான் இந்த காலபைரவர் கோயில். இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இந்த காலபைரவர் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த காலபைரவர் கோயிலுக்கு வாகனம் வந்து நிறுத்தும் பார்க்கிங் ஃபீஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு காலபைரவர், அந்த கல்லால் செய்யப்பட்ட ஒரு காலபைரவர் இருக்குது. அதுக்கு வாகனம் வந்து டாக். நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வளர்ப்பாங்கள்ல இந்த டாகு, அதுதான் இந்த காலபைரவரோட வாகனம். அது இல்லாமல் இங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. விளக்கில் வந்து மிளகு, எண்ணெய், திரி இது எல்லாமே போட்டு இங்கேயே வந்து விற்கிறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். இங்கே வந்து இங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன கடை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தீபம் ஏற்றி இந்த ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு இவன் இந்த காலபைரவர்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குமா. உள்ளே அப்படியே நம்ம உள்ளே போகும்போது மிக கம்பீரமான ஒரு மிகப்பெரிய ஒரு காலபைரவர், வாவ், த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட், இந்த விஜய் சுவாமிஜி வந்து அவரால் சொந்த உழைப்பால் வந்து கட்டியிருக்காரு. அது பக்கத்தில் இந்தோட ஹைட்டு வந்து டோட்டல் ஹைட்டு வந்து 78 அடின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து அது அந்த நுழைவாயில் உள்ளே போகும்போது அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான ஒரு வைபாக இருந்துச்சு. இங்கே நிறைய பேர், உண்மையாக சொல்லுன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் இந்த சனிக்கிழமை இந்த வீடியோ நம்ம எடுத்தது வந்து சனிக்கிழமை தான். நம்ம லேட்டாக அப்லோட் பண்ணுறதால கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் நம்ம இருந்துமா இங்கே. அது இல்லாமல் அந்த நம்ம 64 காலபைரவர் கோயில் இருக்குல்ல, இந்த மண்டபத்தில் வந்து இந்த பக்கம் ஒரு சைடு வந்து 31 கால பைரவரும் ஆப்போசிட்டில் 31 பைரவரும் மொத்தம் 62 காலபைரவர் கோயில் இருக்கா. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மோஸ்ட்லி பைரவர்னு சொன்னாவே பிறந்த மினியாக குழந்தை வடிவத்தில் இருக்கிறதான் இந்த பைரவர். அது மோஸ்ட்லி ஒரு 40க்கு மேலே இருக்கிறோம் இந்த காலபைரவர் கோயிலில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதை வந்து ஒரு அசிங்கமாக நினைக்காம, ஒரு கடவுள் சிவனின் மறுபிறவி தான் இந்த சிவன் காலபைரவர் கோயில். அது பக்கத்துலேயே இந்த ஃப்ரீ பார்க்கிங் இது எல்லாமே இருக்குமா. ஏன்னா இந்த காசி ஈக்குவலாக ஏன் இந்த கோயில் சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு ஆப்போ பேக் சைடில் வந்து சுடுகாடும் இருக்குது. அது பக்கத்தில் கங்கை நதியில் போகும்ல காசியில், அதே மாதிரி இங்கே ஒரு ஆற்று இருக்குது, ஒரு ரிவர். அதில் எப்பயுமே 365 நாளும் ஸ்டாப் ஆகாமல் தண்ணி போயிட்டே இருக்கிற ஒரு ரிவரும் இருக்குது. அதெல்லாம் நினச்சி தான் இந்த விஜய் சாமிஜி வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அவர் இந்த கோயிலுக்கு அவர் தான் இந்த சிஓ எல்லாமே. சரிங்களா, மிக முக்கியமானவரே அந்த கோயிலுக்கு அந்த விஜய் சுவாமிஜி தான். அதை பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இங்கே ஃப்ரீ பார்க்கிங்கில் வந்து நிறைய பிளேஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அப்படியே செதுக்கியிருக்காங்க. செதுக்கியிருக்காங்கன்னா அழகாக வடிச்சிருக்காங்க நம்மளுக்கு அவசரம் நம்ம பார்க்குறதுக்கு. இந்த காலபைரவர் எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல, ஒன்றும் இல்லாத பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது ஒரு விதமான ஒரு பைரவர் தான் இந்த காலபைரவர். ஒவ்வொரு பைரவருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 பைரவர் நேமு தான். சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே நான் புதுசாக ஒரு பைரவர் கோயில் அந்த 62 பைரவரை நம்ம பார்த்துட்டு 63 பைரவர் தான் இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் பைரவர், அது பார்க்குறோம். அதுக்கப்புறம் 64 பைரவர் பார்க்குறதுக்கோசரம் ஃப்ரெண்டில் இருக்கிற நாம் ஒரு கணபதி சிலையை பார்க்குறோம். இந்த பஞ்சலோக சுவர்ண ஆகஸ்ட லிங்க் இந்த டெம்பிள் இருக்குல்ல இந்த சாமி, இது வந்து பஞ்சலோகங்கள் அதை கலந்து 650 கிலோவில் வந்து செஞ்சுருக்கார் இந்த சாமிஜி. இந்த பஞ்சலோக சிலை வந்து 4 அடி மிகப்பெரிய ஒரு சிலை பார்க்குறோமா. இந்த சிலைக்கு வந்து எப்போ வந்து நெய் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 வரைக்கும் நெய் அபிஷேகம் நடக்கும். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். உங்கள் பக்கத்தில் யாருனா இருந்தாலும், நீங்கள் வெளி ஊரில் வெளி ஸ்டேட்டில் எங்கே இருந்தாலும் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் கருவறையில் இருக்கிற ஸ்வர்ண ஆகஸ்வர சிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கூட எப்படி பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நாம் இதுவரைக்கும் நான் பார்த்ததுலேயே கருவறைக்கு உள்ளே போயிட்டு பெண்கள் வழிபடும் ஒரே கோவில் இந்த காலபைரவர் கோவில் தான். நான் அடித்து சொல்கிறேன், இதுவரைக்கும் நான் பார்த்ததுலேயே இந்த காலபைரவர் கோவில் தான் பெண்கள் சிவனோட காலில் குமுட்டு வெளியே வரதை வந்து நான் பார்க்குறேன். அது வந்து இந்த சுவாமிஜி தான் அவரால் திங்க் பண்ணி அவரால் முடிவு எடுத்து தான்
இந்த கோவில் கருவறைக்கு போயிட்டு எல்லா பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாரும் தனித்தனியாக இதில் வந்து தனித்தனியாக போயிட்டு தான் இந்த சாமி கும்பிட்டு வரணும். அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல். அந்த அது இல்லாமல் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மன நிம்மதி, ஹெல்த்து, தீயாத நோய், நம்ம கடன், ஃபேமிலி, எல்லா பிரச்சனையும் இங்கே தீரன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இந்த லிங்கம் இருக்குல்ல, ஸ்வர்ணலிங்கம், ஸ்வர்ணலிங்கம் பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லிங்கம், அழகாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. இந்த காலில் அந்த காலில் கும்பிட்டு நம்ம வெளியே வந்தோடனே நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியும் அது எல்லாமே இருந்துச்சு. இந்த கருவறையில் இருக்கிற ஸ்வர்ண ஆகஸ்வர சிலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக, கண் குளிர்ச்சியாக நான் பார்த்ததுலேயே ரொம்ப அப்படியே நான் பக்கத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸில் 1 மீட்டர் கூட இல்லை, அவ்வளோ ஃபீட்டில் நான் முன்னாடி நிச்சு பார்க்கும்போது நான் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சரிங்களா, இங்கே வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாமே அவங்க போடுற வீடியோ, லைவ் வீடியோ எல்லாமே போடுறாங்க. நீங்கள் வர முடியாத வேறு ஸ்டேட்டில் யார் இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கள். இப்போ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது இந்த காலபைரவர் கோயில் தான், இது வந்து 63வது இந்த காலபைரவர் கோயில் பார்க்குறோம். அது இல்லாமல் இங்கே வந்து கருங்காலி மலை, நீங்கள் இந்த உலக்க மாதிரி கருங்காலி மலை, விநாயகர் டெம்பிள், சிவன் டெம்பிள், நீ கருங்காலி மாலையா, 8mm, 6mm எல்லா கருங்காலி மாலையும் இங்கே விற்கிறாங்க. அது இல்லாம் இங்கே பார்த்தீங்களா எல்லா கருங்காலியும் மாலையும் இங்கே விற்கிறாங்க. இந்த காலபைரவர் கோயிலில் இன்னொரு ஒன்று ஸ்பெஷல் இருக்குது. எங்கேயுமே காலபைரவர் பார்க்காத ஒரு ஸ்பெஷல் இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே விஜய் சாமிஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு சித்த மருத்துவம். இங்கே 15 டாக்டர், நிறைய டாக்டர் இருக்காங்களா இவங்க கீழே. இங்கே வந்து சித்த மருத்துவம், நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃபீஸ், மருந்துக்கு மட்டும்தான் அமௌண்ட் வாங்கலாம். நீங்கள் வந்து காலபைரவர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் உடல்நலம் எல்லாமே இங்கே செக் பண்ணிவிட்டு போங்க, டாக்டர் இருந்தால். இங்கே ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான், மருந்து எதனா உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி பார்க்கலாம். நாம் அப்புறம் அன்னதானம், இது எல்லாமே பார்த்துட்டு அன்னதானம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த அன்னதானத்தை சாப்பிட்றதுக்கோசரம் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு அக்கா அவங்க வந்து மொபைல் ஏதோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம போனோடனே எல்லாருக்கும் சாப்பாடு தராங்க. ஏன்னா இங்கே எப்பவுமே இந்த கோயில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கோயில் இருக்கும், 8 to 8 நினைக்கிறேன். அன்னதானம் வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து இந்த பொங்கலை வந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வரும்போது ஒரு மன நிம்மதியும் ஒரு திருப்தியும் இருந்துச்சு. இதை சாப்பிட்டுட்டு இந்த கோயில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு, அது இல்லாமல் இந்த மந்த்லி என்னென்ன பூஜை நடக்கும் அப்படின்னு, தேய்பிரிய அஷ்டமி, சில பல அபிஷேகமா, பௌர்ணமி சிறப்பு, இது எல்லாமே இருக்குது. இங்கே கை கழுவுறதுக்கு ஒரு இடமும், தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு இடமும், தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாத்துமே இருக்குது. இங்கே வந்து பார்க்கிங் ஏரியாவும் ஃப்ரீ தான். நீங்கள் பார்த்தீங்களா இந்த காலபைரவர் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது புதுசாக ஒரு உருவான ஒரு காலபைரவர் கோயில். இந்த காலபைரவர் கோயிலுக்கு நான் வரணும்னு ஒரு 5 மந்த்தாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சிவன் வந்து நான் என்னை அழைச்சி இந்த காலபைரவர் கோயிலுக்கு கூப்பிட்டார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக, இவ்வளோ அழகாக இருக்குது. நான் டிவிலேயே பார்த்த காலபைரவர் கோயில் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்துருக்கேன், ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ், லவ்வர்ஸ் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்து உங்களோட கஷ்டங்களை எல்லாமே ஷேர் பண்ணி, உங்கள் தீராத நோய்கள் எல்லாமே தீரும் ஒரே பிளேஸ் இந்த காலபைரவர் கோயிலுக்கு, இங்கே சாமிஜி சொல்லியிருக்காரு. நாமளும் அதனால் இந்த காலபைரவர்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த காலடி எடுத்து வச்சதால் நம்மளுக்கு ஒரு நல்ல வைபும், நல்ல ஒரு மன நிம்மதியும் இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் சொல்ல போகிறேன், பார்க்கலாம்.